அன்பு குழந்தைகளே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம் விளையாட்டுனா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி தானேம்மா பரவாயில்ல உங்கள் முகத்தை பார்த்தாலே நல்ல மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி தெரியுது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டெல்லாம் விளையாட போகலை என்ன விளையாட்டு விளையாடுறோம்னா சொல் விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் சொல் விளையாட்டு இப்போது இந்த காகித பந்து இருக்கு இல்லையா இதில் நான் ஒரு சொல் எழுதியிருக்கேன் இந்த சொல்லானது என்னன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருக்கு நான் போடுவேன் போடும்போது யார் முதல்ல பிரித்து படிச்சுட்டு எனக்கு சொல்றீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றோம் எங்க விளாட்லாமா எல்லாம் தயாராக இருக்கீங்களா ரெண்டு பேரும் தயாராக இருக்கீங்களா போடுவா அருமை யார் சொல்கிறது கவினா என்ன என்ன சொன்ன இரட்டை குழந்தைகள் அருமை அருமை இதானே இரட்டை குழந்தைகள் பரவாயில்லையே வேகமானி கண்டுபிடிச்சிட்டியே பாருங்கள் இப்போ சொல்லு சொன்னீங்க இல்லையா அந்த சொல்லுக்கான படத்தையும் பார்த்துக்குங்க இது யாரு இரட்டை குழந்தைகள் யாரு இரட்டை குழந்தைகள் சரிதானா இப்போ அடுத்து அடுத்த ரெண்டு பேர் இப்போ ஒரு ஜோடி கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு ஜோடியில் யார் வெற்றி பெற்றவங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் கவினுக்கு எல்லோரும் நல்லா கை தட்டுங்கம்மா அருமை அருமை ஏன்னா அவன் தான் வேகமாக கண்டுபிடிச்சான் அப்படி தானே இப்போ அடுத்தது தயாராக இருக்கீங்க ரெண்டு பேர் அவங்களுக்கு இப்போ நான் போட போகிறேன் இந்த காகித பந்தில் அவன் எப்படி கண்டுபிடிச்சி இரட்டை குழந்தைகள்னு சொன்னானோ அதே மாதிரி இந்த காகித பந்துலேயும் என்ன இருக்கு ஒரு சொல் இருக்கு இப்போ நல்லா விழிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை யார் முதல்ல கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க சரிதானா எங்கே நம்ம இப்போ போடலாமா தயாராக இருக்கீங்களா எங்கே பிடிப்பாக்கலாம் என்ன இருந்தது இரட்டை வாழைப்படம் அருமையாக கண்டுபிடிச்சிட்டானே இப்போ மூன்றாவதான் இன்னொரு ஜோடி வரப்போகிறீங்க அதில் யார் 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 வந்து வெற்றி பெறான்னு பார்ப்போமா பார்க்கலாமா ஏங்க இப்படி பார்க்கலாம் வேகமா பிரித்து யார் முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னது இரட்டை புறா அருமை அருமை என்னது இரட்டை புறாவா எங்கே இந்த படம் இரட்டை புறாவை நீங்கள் பார்த்துருப்பீங்களாம் தெரியாது ஆனால் இங்கே இப்போ இப்போ பார்க்கலாம் பார்க்காதவங்க யார் இருந்தீங்கன்னு வச்சுங்க இதை தான் நீங்கள் பார்த்துக்கலாம் ஜோடின்றது நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடியது இப்போ வீட்டில் பேச்சில் வழக்கில் நம்ம சொல்கிறோம் அதை தான் இலக்கணத்தில் நம்ம சொல்லும்போது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய திருத்தமாக இலக்கண முறைப்படி நம்ம சொல்லணும்போது இணை இணையா என்ன சொல்லுவோம் ஜோடியை இணை இணையா அப்படி பார்க்கும்போது இது என்னது வேரில் கூட பலாமரம்லாம் பார்த்துருப்பீங்க வேர்க்கில் கூட அடியில் ரெட்டைப்பலாலாம் இருக்கும் அதனால தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ரெட்டை ரெட்டையாக இருக்கா இல்லையா பலா இது எல்லாமே ஜோடிகள் தான் இணை சொற்கள் இணை சொற்களை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் என்ன படிக்க போகிறோம் இணை சொற்களை நம்ம படிக்க போகிறோம் அதாவது இணை சொற்கள்னால் என்ன அப்படின்னா நம்ம மொழியில் நம்ம தமிழ் மொழியில் இணை இணையாக வரக்கூடிய சொற்கள் தான் இணை சொற்கள் இணை என்னது நம்ம தமிழ்மொழியில் இணையாக வரக்கூடிய சொற்கள் தான் இணை சொற்கள் அது வந்து மொழிநடைய சிறப்பிக்கிறதுக்காக வரும் நம்ம எழுதும்போது இந்த சொற்களை இப்போ பேசும்போதே நம்ம சொல்கிறோமா இல்லையா ஈடும் எடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போ அந்த இணை சொற்களை நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுதான் இணைந்து ஒரே சொல்லானது நம்ம வாக்கியத்துலையோ அல்லது ஒத்த பொருளுடையதாக வரும் வர அதை தான் இணை சொற்கள்னு சொல்கிறாங்க ஒரு பொருள் குறிக்கின்ற இரு சொற்கள் இணை சொற்கள் ஒரு குறிக்கின்ற இரு சொற்கள் இணை அல்லது ஒரு வாக்கியத்தில் இரு சொற்கள் இணைந்து வந்தால் அதுவும் இணை சொற்கள் இப்போ உங்களுக்கு இணை சொற்கள்னா என்னன்னு தெரியும் சரி பொதுவா என்னெல்லாம் இணை சொற்கள் இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் அக்கம்பக்கம் என்னம்மா அக்கம்பக்கம் அடக்கம் ஒடுக்கம் அப்புறம் வந்து ஓரம் சாரம் உன்னடி மண்ணடியா ஈடு இணையற்ற இப்படி ஒவ்வொன்றும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இணை சொற்கள்ன்னு சொல்கிறோம் ஈடு இணையற்ற அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போது முதல்வர் நம்மளுடைய முதல்வரில் அதுவும் முன்னாள் முதல்வரில் அண்ணாத்துறை இருக்கார் பாருங்க அவர் வந்து மேடையில் பேசுனா மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுவார் எப்படி பேசுவார் மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுவார் அவருடைய பேச்சுக்கு ஈடு இணையே கிடையாது அவருடைய பேச்சுக்கு என்ன கிடையாது ஈடு இணையே கிடையாது அந்த அளவுக்கு அவர் பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் அப்படி திரண்டு வருவாங்க அதனாலதான் ஈடு இணையற்ற ஈடு இணையற்ற இதை ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நான் சொல்லிட்டே இப்போ என்ன சொன்னேன் ஈடு இணையற்ற அருமை அழகா சொன்னீங்க அப்புறம் பக்கம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அக்கம்பக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்தில் இருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவங்களோடலாம் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் உறவாக இருக்கணும் அல்லது நட்பாக இருக்கணும் அதை தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா அக்கம் பக்கம்ன்ற போது அருகில் இருக்க உள்ளோட நம்ம என்ன செய்யணும் உறவோடு இருக்க வேண்டும்ன்ற அந்த வாக்கியத்தில் நம்ம எழுதலாம் இதே மாதிரி இன்னும் ஈடும் எடுப்போம் ஒரு பேச்சு போட்டி இருக்குன்னு பாருங்கள் அப்போ பாலன் அழகாக பேசுனா அவனை வச்ச கருத்தெல்லாம் ஈடும் எடுப்புமாக ரொம்ப அழகாக பேசினான் அவனுடைய தோற்றம் தோற்றத்துலையும் சரி கருத்தும் வைத்த விதமும் சரி இடும் எடுப்புமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான் இதை ஈவு இறக்கம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரை சொல்லலாம் ஆனால் வள்ளலாரை சொல்கிறேன் இங்கே யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஏன்னா அவர் தான் என்ன சொன்னார்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன்னு சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன்னு சொன்னார் இப்போ ஓரளவு நம்ம இணைச்சொற்கள்லாம் சொற்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு இதையே இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாள்லேருந்து அண்ணனும் தம்பியும் காலையில் வயலுக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்க வயலுக்கு போகிறாங்க அப்போ வயலில் போயிட்டு அந்த வயலில் பச்சை பச்சேன்னு இருக்கக்கூடிய பயிர்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ரசிச்சிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கொக்கு நிற்கிது அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க அப்போ குறுக்கு நெடுக்குமா என்னன்னா இந்த முயல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த முயல் என்ன பண்ணதே குறுக்கு நெடுக்குமா ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு அதை பார்த்தவொடனே இந்த தம்பிக்கு ஆசை இருந்துச்சு அவன் என்ன பண்ணானா அங்கங்கே ஓடி போய் அந்த முயலை பிடிச்சிட்டு வந்துடுறான் பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மாட்ட அம்மா அம்மா இந்த முயலை நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா சரி புல்ல ஆசைப்பட்டுட்டான் சரிப்பா ஆனால் இதை கண்ணுங்கருத்துமாக நீ வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் கண்ணுங்கருத்துமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் பின்னால் இது சார்ந்து கேள்வி கேட்க போகிறேன் நம்ம பாடத்தில் இது தொடர்பான கேள்விகள்லாம் வரப்போகுது அதனால தான் இந்த நிகழ்வில் இதை நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாடத்தில் என்னென்னா ஒரு ஆறே ஆறு இணைச்சொற்களை கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாமா பாடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வந்து பூவரசன் பூவரசன் வந்து ரொம்ப கவலையாக இருக்கான் ஏண்டா அப்படி கவலையாக இருக்கேன் அப்படின்னு அவனுடைய நண்பன் வந்து செல்வம் கேட்குறான் அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்வானா எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன செடி இருந்தது அந்த செடியில் என்னது பூ வெள்ளு வெள்ளைன்னு அடுக்கடுக்காக அழகாக போன வாரம் பூத்து இருந்தது ஆனால் இப்போ என்னாச்சே அது வாடி வதங்கி போயிருக்கு அப் அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்னா இதுக்கு போய் நீ கவலைப்படலாமா நீ எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக வளர்த்த இரவு பகலுமாக வளர்த்தது எனக்கும் தெரியும் நீ கவலைப்படாத நம்ம அறிவியல் ஆசிரியர்கிட்ட போய் அந்த பச்சை பசைன்னு எப்படி வந்து வளர்க்குறது அப்படின்றத நம்ம கேட்போம் சரிதானா அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதில் என்னென்ன இணை சொற்கள்லாம் வந்துச்சு பச்சை பசைல் என்று எது பச்சை பசேல் என்று அருமை அழகா சொன்ன சரி அடுத்து யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னது கண்ணும் கருத்துமா அருமை அருமை சிறப்பாக சொன்னேன் கண்ணும் கருத்துமாக இப்போ இது ஒன்று வாடி பதங்கி பசி வந்தால் நீங்களாம் என்ன செய்கிறீங்க உடனே முகம் வாடி போயிடுது இல்லையா அது மாதிரி தான் அவன் வளர்த்த செடியும் என்ன ஆயிடுச்சு வாடி பதங்கி போயிடுச்சு இல்லையா இப்போ இந்த வாடி வதங்கி போகிறதுன்னு சொன்னோம் இல்லையா இதில் சின்னஞ்சிறு செடின்னு சொன்னான் அவன் வளர்த்தது சின்னஞ்சிறு செடின்னு சொன்னான் இதுக்கு ஒரு கதை எனக்கு நினைவு கூறுது அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு தாத்தா என்ன செய்கிறாருன்னா மலை உச்சிக்கு போகிறார் எங்கே போகிறாரு மலை உச்சிக்கு போகிறார் அப்போ போகும்போதே அந்த அவங்க பேரன் கேட்பான் தாத்தா நீங்கள் மலை உச்சிக்கு அதுவும் இரவு நேரத்தில் போகிறீங்களே இந்த கையில் பிடிச்சிருக்க சின்ன சிறிய விளக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை தருமா கண்டிப்பாக அது வெளிச்சத்தை தரும் போக போக என்ன செய்யும் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார் அதுலேருந்து அவர் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடக்க கடக்க ஒலி கிடைக்கும் நடக்க நடக்க வழி பிறக்கும் கடக்க கடக்க ஒலி கிடைக்கும் நடக்க நடக்க வழி கிடைக்கும் இதுலேயும் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்கு இணை வந்திருக்கு எதெல்லாம் இணை கடக்க கடக்க நடக்க நடக்க இப்போ நம்ம பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு சின்னஞ்சிறு குருவி போல நீ பறந்து திரிந்து வா பாப்பா சொல்லியிருக்காரா இல்லையா அதுலேயும் என்ன வருது சின்னஞ்சிறிய இப்போ நம்ம இலக்கியங்கள்லையும் என்ன பயன்படுத்தியிருக்காங்க இந்த இணைச்சொற்களை பயன்படுத்திக்கணும் நம்ம அறியாமலேயே நம்ம வீடுகளில் வழக்கத்தில் அம்மா பயன்படுத்துகிற மாதிரி இதுலையும் இலக்கியங்கள்லையும் நமக்கு இணைச்சொற்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தான் இணைச்சொற்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரே ஒரு வாக்கியத்தில் இரு சொற்கள் இணைந்து வந்தா அதுவும் இணை சொற்கள்ன்னு சொன்னோம் இப்ப இதுவரைக்கும் நம்ம என்னென்ன இணை சொற்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படம் அப்படின்னு அவங்க வகுத்து வச்சிருக்காங்கன்னா மூன்று வகைப்படம் எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரிணை சொற்கள் என்னது நேரிணை சொற்கள் எதிரினை சொற்கள் செறி இணை சொற்கள் நேரிணை எதிரினை செறி இந்த மூன்று வகையான சொற்களை அவங்க வகைப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ இதுலேயும் நேரிணை சொற்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட இணை சொற்களும் ஒன்று தான் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் எல்லாம் நேரிணை சொற்கள் அதனால் இப்போ இதில் எதுலாம் நேரிணை சொற்கள் அப்படின்னு பார்த்திங்கனா சீரும் சிறப்பும் எது சீரும் சிறப்பும் அடுத்தது பேரும் புகழும் பேரும் புகழும் தட்டு தடுமாறி முட்டி மோதி தட்டு தடுமாறி முட்டி மோதி ஆர அமர ஆற அமர அடுத்தது என்ன சார் உச்சார் உறவினர் உச்சார் உறவினர் மூக்கு மொழியுமாக மூக்கும் மொழியுமாக இப்படியும் ஒன்று ஒன்று இருக்குது இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்பும் இந்த சொற்களை ஒரு வாக்கியமாக நம்ம சொல்லும்போது அந்த வாக்கியத்தை நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்க சீரும் சிறப்பும்க்கு தமிழ் கற்போர் நெஞ்சை கவரும் மொழி தமிழ் கற்போர் நெஞ்சை கவரும் மொழி ஆகையால் அது சீரும் சிறப்பும் பெற்றது புரியுதா அடுத்த வாக்கியத்தில் பாருங்களேன் பேரும் புகழும் என்னது பேரும் புகழும் இப்போ உங்களுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆரம்பத்திலே விளையாட்டு விளையாட்டில் தான் நம்ம இந்த பாடத்தையே துவங்கணும் இல்லையா இதை கிரிக்கெட்டை நீங்கள் வந்து எல்லாரும் விரும்பி விளையாடுவீங்க மட்டைப்பந்து அதில் யார் உலக அளவில் பெயர் பெற்றாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் யார் சொல்கிறாங்க அங்கே யாரோ டெண்டுல்கர் அப்படின்னு சொல்கிறது கேட்குது சரி டெண்டுல்கர் அந்த பேரும் புகழம் நம்ம உலகத்திலே பேரும் புகழையும் வாங்கி கொடுத்தது யாரு கிரிக்கெட் விளையாட்டில் மட்டைப்பந்து விளையாட்டில் யார் வந்து பேரும் பெ புகழம் பெற்றார் டெண்டுல்கர் அடுத்தது தட்டு தடுமாறி இப்போ ஒரு வயதான பாட்டி வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால நடக்க முடியாது எப்படியாவது வீட்டை வந்து வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தட்டு தடுமாறி வருவாங்க அப்போ கூட நீங்கள என்ன செய்வீங்க ஓடி போய் பிடிச்சி அவங்கள கைத்தாங்கள அழைச்சிட்டு வருவீங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் தட்டு தடுமாறி அவங்க வர்றதை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி முட்டி மோதி முட்டி மோதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதை விதைக்கிறோம் அந்த விதை வந்து என்ன செய்யும் மழை தனக்கேற்ற அந்த பருவ காலத்துக்கேற்ப மழையும் இருக்கணும் வெயிலும் இருக்கணும் எல்லாம் அதுக்கு சூழ்நிலாம் சரியாக இருந்தால் அது என்ன செய்யும் மண்ணை புலந்துக்கிட்டு முட்டி மோதி அது ஒரு செடியாக உருவாகுது அந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்துகிறோம் விதை விதைத்து அதுலேருந்து மரமாகவோ செடியாகவோ முளைக்கும் போது அதை நம்ம எதை சொல்லலாம் முட்டி மோதின்ற இணைச்சொற்களை நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி இப்போ அம்மாலாம் என்ன செய்கிறாங்கன்னா யாராவது உங்களுக்கு வீட்டுக்கு விருந்தினர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருந்துட்டு போங்க ஆறு அமர இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் சரியாக கூர்ந்து கவனிக்கணும் நம்ம வீட்டில் அம்மா பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்கள அறியாமலே என்னெல்லாம் பேசுகிறாங்க இந்த இணை சொற்கள்லாம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க சரிதானா இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் நல்லா கவனிச்சிட்டே வரணும் ஏன்னா நீங்கள் இப்போ பாடத்தில் படிக்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா அது நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் தான் அதனால் இனி கவனிக்கணும் இது வரைக்கும் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் இனிமேல் என்ன செய்யணும் நல்லா கவனிக்கணும் அடுத்தது மூக்கு முடியுமாக இப்போ இந்த பாப்பா பாருங்களேன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு மூக்கு முடியும் திருத்தமாக இருக்கு அப்படி தானே எப்படி உங்களை மாதிரி தான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது எதிரினை சொற்கள் என்ன பார்க்க போறோம் எதிரினை சொற்கள் ஒரு வாக்கியத்தில் முரண்பட்ட சொற்கள் எப்படி முரண்பட்ட சொற்கள் இப்போ எதிரும் புதிரும்லாம் சொல்வோமா இல்லையா ஒருத்தர் பேசுனா ஏட்டிக்கு போட்டியாக பேசுவோமா இல்லையா இதெல்லாம் தான் எதிர் இணை சொற்கள் பெரியவர்களிடம் நம்ம எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு கேட்டா ஏட்டிக்கு போட்டியாக பேசக்கூடாது அவங்கள நம்ம மதிக்கணும் அப்போ அந்த இடத்துல எந்த இணை சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் ஏட்டிக்கு போட்டியாக பேசக்கூடாது அப்படின்றத பயன்படுத்துகிறோம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு நான் ஏற்கனவே சொன்னது அதனால் அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம் விளையாட்டில் போய் நீங்கள் பங்கேற்றீங்கன்னா அதில் ஒரு தோல்வி வந்தாலோ அது வெற்றி வந்தாலோ அதை நம்ம சமமாக தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ சிறியணை சொற்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு இணை சொற்கள் இது எதை உணர்த்தும் அப்படின்னா பண்பை உணர்த்தும் ஒரு வாக்கியத்தில் அதை நம்ம பண்பை சொல்லும்போது ஒத்

அடுத்து என்ன சொன்னோம் அடுக்கடுக்காக அப்புறம் செக்கச்சவையல் என்று வெள்ளை வெள்ளையர் என்று இப்போ இதில் வந்து பச்சை பசன்னு பயிர் ஏற்கனவே நம்ம காமிச்சிட்டோம் பச்சை பசன்னு இருந்ததெல்லாம் இதுதான் பச்சை பசன் மறுபடியும் வேணாலும் பார்த்துக்குங்க இந்த வார்த்தையை தான் நம்ம எதுக்கு சொல்கிறோம் இணை சரி இணை சொற்கள் சொல்கிறோம் அடுத்தது வெள்ளை வெள்ளையர் என்று இப்போ நம்ம வீடுகளில் வெள்ளை ரோஜாவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதை ஆசைப்பட்டு வளர்ப்பீங்க வெள்ளை ரோஜாவும் வெள்ளை வெள்ளையர் என்று சொல்லலாம் அதே மாதிரி மல்லிகை தோட்டம் இருக்கும் அதுலேயும் பூ எப்படி பூத்திருக்கோம் வெள்ளை வெளியேன்னு பூத்திருக்கோம் இல்லையா அதையும் வந்து வெள்ளை வெள்ளையர்னு சொல்லலாம் அதே மாதிரி கொக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இப்போ இதெல்லாமே எதில் வருது செரியினை சொற்களில் வரும் எதில் வருது செறி சொற்களில் இப்போ நாலு சொன்னேன் நான் ஒன்று வந்து வெள்ளை வெள்ளையர் என்று இன்னொன்று பச்சை பசையல் என்று மூணாவது அடுக்கடுக்காக இன்னொன்று செக்கச்ச வேல் என்று இப்போ இந்த நாளை நம்ம செரீனை சொற்கள் சொல்கிறோம் இல்லையா இப்போ ரெண்டை பார்த்துட்டோம் மூணாவது தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்கச்செ வேல் என்று தக்காளி பழம் இந்த தக்காளி பழம் என்ன நிறத்தில் இருக்கு செக்கச்செவெல் இருக்கு அதோட இது பாருங்க பார்க்கலாம் இது என்னதும்மா என்னது படுத்த மிளகாய் பழம் நான் பச்சை தான் நம்ம பார்த்துருக்கோம் பழுத்த பழம் என்ன நிறத்தில் இருக்குது செக்கச்சபேன் இருக்கு இப்போ இதெல்லாம் செடிகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை செடிக்கு நடுவில் காய்ச்சி தொங்கும் போது எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அதை தான் வந்து செக்கை சபையல் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது செரீனை சொற்களை அடுக்கடுக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ வீடு கட்டுறாங்க வீடு கட்டும்போது இந்த செங்கலெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம நாற்காலிகளை கூட நம்ம வகுப்பறையில் அடுக்கும்போது அழகாக அடுக்கி வைப்போம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பண்புகளோட இணை சொற்களாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படி தானே இதுவரைக்கும் நம்ம இணைச்சொற்கள்னுடைய வகைகளை பார்த்துட்டோம் எதெல்லாம் பார்த்தோம் நேரிணை சொற்கள் எதிரினை சொற்கள் இன்னொன்று செரி இணை சொற்கள் இப்போது முதல்ல இருந்து பார்க்க போகிறோம் இணை சொற்கள்னால் என்ன அது அதனுடைய வகைகள்னா என்ன அப்படின்னு போகிறோம் முதல்ல இணையாக வருவது தான் இணை சொற்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஜோடியாக நீங்கள்லாம் விளையாடுனீங்க இல்லையா விளையாடும் போதே சொன்னேன் ஜோடி ஜோடின்னு நீங்கள் சொல்கிறத தான் நம்ம இலக்கணத்தில் எப்படி பயன்படுத்துகிறோன்னு சொன்னேன் இணையாக பயன்படுத்துகிறோம் இணையணையாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே பொருளுடைய சொற்கள் தான் என்னது இணை சொற்கள் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா ஒரு வாக்கியத்தில் இருவேறு சொற்கள் இணைந்து வந்தால் அதையும் நம்ம ஏட்டைக்கு போட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா கிழக்கும் மேற்கும் சொல்கிறோம் இல்லையா அப்போ அதெல்லாம் தான் என்னது இருவேறு சொற்கள் அது இணைந்து வருது நேரிணை சொற்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட்டுத்தடுமாறி ஆற அமரை அப்படிலாம் சொல்கிறான் சீரும் சிறப்பும் இதெல்லாம் தான் பேரும் புகழம் இதெல்லாம் ஒரே மாதிரி ஒத்த ஓசையுடையதான் வருது பாரு அதனால் அது ஒரே பொருளை குறிக்கிறதுனால அதான் நேரிணை சொற்கள் சொல்கிறான் இப்போ இது நேரிணை சொற்களும் இணை சொற்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்போ எதிரினை சொற்கள் மட்டும்தான் முரண்பட்ட சொற்களை சொல்லுது எதிரினை சொற்கள் மட்டும் எதை சொல்லுது முரண்பட்ட சொற்களை இப்போ எதிரின் புதுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள்லாம் தான் எதிரினை சொற்கள் இப்போ செறினை சொற்கள்னா என்னான்னு பார்த்துட்டிங்க அது ஒரு நிறத்தை அதனுடைய குணங்களை பண்புகளை சொல்வது தான் செறினை சொற்கள்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த பொம்மை இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன் ஏன்னா ஓரளவு நீங்கள் என்னென்ன வகைகள் என்னென்ன சொற்கள் நெறிணை எதிரினெல்லாம் படிச்சுருக்கீங்க இல்லையா இப்போ இந்த நான் பொம்மையை காமிக்கிறேன் இந்த பொம்மையை பார்த்த உடனே அக்கு வேறாக என்ன செய்யணும்னு நினைப்பீங்க ஆணி வேறான்னு சொல்லுவோம் அக்கு வேறா ஆணிவேரா நம்ம பிரித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் இதில் என்ன இருக்கும் இந்த பொம்மையில் அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே என்ன செய்வீங்க பிரித்து 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 போட்டு அவர் ஆராய்ச்சியில் இறங்கிடுவீங்க ஆனால் இதே மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது எல்லா பொருளையும் பிரிச்சிலாம் பார்க்கக்கூடாது சரிதானா ஆனால் நம்ம பிரித்து பார்க்கும்போது இதை என்ன சொல்கிறோம் அக்கு வேறா ஆணி வேறா அப்படி பிரிக்கிறோன்னு சொல்கிறோம் நம்ம வந்து எல்லா பொருளையும் இது மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாது சரிதானா இதை வந்து என்ன சொற்கள்னு சொல்கிறோம் நம்ம இணை சொற்களில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதேமாதிரி மேடு பள்ளம் மேடு பள்ளம்னா ஆறானது கல்லு மலமெல்லாம் குதித்து வருது நமக்கு பாடல்லே வருது அப்போ இது என்ன செய்யுதுன்னா ஆறு மேடு பள்ளத்தையெல்லாம் கடந்து வருது ஆறு எப்படி வருது மேடு பள்ளத்தையெல்லாம் கடந்து வரும் இதை நம்ம எதில் கொண்டு வருவோம் எதிரினை சொற்கள் எதில் கொண்டு வருவோம் எதிரினை சொற்கல்ல இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதுவரைக்கும் பார்த்ததில் சின்னஞ்சிறிய பார்த்தீங்க இப்போ நட்ட நடுநிசி இதை வந்து எதில் கொண்டு வந்து அடக்குவோம் செரி இணை சொற்கள் நட்ட நடுநிசையை கொண்டு வருவோம் அதாவது நட்ட நடுநிசினா நடுராத்திரி அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதை நம்ம இணைச்சொற்களாக சொல்லும்போது நட்ட நடுநிசின்னு சொல்கிறான் இத கூட பாரதியார் ஒரு பாடல சொல்வார் பாருங்க சுற்றும் விழி வட்ட கண்ணம்மா விழி வான கருமை கொல்லோ பட்டு கரு நீல புடவை பதித்த நல் வைரம் நட்ட நடுில் தெரியும் இதில் இது பாரதியார் கவிதை ஆனால் இதில் என்ன பயன்படுத்தியிருக்கார் பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த பாடலையே நான் உங்களுக்கு சொன்னேன் நட்ட நடு நிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி வானத்தில் நட்ட நடுராத்திரி பார்க்கும்போது நட்சத்திரங்களாக தெரியுமா அது அவர் தன்னுடைய கவிதையில் எழுதியிருக்கார் பாருங்கள் இதே மாதிரி சின்னஞ்சிறியே குருவி போல் பறந்து திரிந்து வா பாப்பான்னு ஒரு தடவை பாடியிருக்கார் அதில் சின்னஞ்சிறிய வார்த்தையும் பயன்படுத்தினாரு அதே மாதிரி இந்த பாடல்லையும் நட்ட நடு நிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடின்னு பாடியிருக்கார் அப்போ இணை சொற்கள் எவ்வளவு பயன்படுத்தி பாருங்கள் இலக்கியத்திலையும் பயன்பட்டுருக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை அதிகமாக பயன்படுத்திகிட்டே வரோம் இது வரைக்கும் நீங்கள் இணை சொற்கள்னால் என்ன அதனுடைய வகைகள்னால் என்ன எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இப்போ நம்ம மதிப்பீடுக்கு வந்துட்டோம் முதல் என்ன பண்ண போகிறீங்கன்னா பிரித்து எழுதுக பிரித்து எழுதுகலை கண்ணும் கருத்துமாக எதை பிரித்து எழுத போகிறோம் கண்ணும் கருத்துமாக கண்ணு கூட்டல் கருத்துமாக இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இரவு பகல் இதில் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா இரவு பகல் இப்போ வந்து சேர்த்து சேர்த்து எழுதுறீங்க ஆனால் இரவு பகல் தான் சரியாக இருக்குது இதை நம்ம பிரித்து எழுதப்போகிறோம் எப்படி பிரிப்பீங்க இரவு கூட்டல் பகல் அடுத்தது நம்ம பாடத்தில் பச்சை பசேல் இப்போ நம்ம பிரித்து எழுதுக பார்த்தோம் இல்லையா அடுத்தது பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தில் நீங்கள் நிரப்பணும் இதுதான் உங்களுக்கு உள்ளது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பானைகள் எப்படி வைக்கப்பட்டுள்ளன அப்போ அங்கே நீ என்னத்தை பொறுத்துவ எப்படி அடுக்கடுக்காக அருமை அழகாக சொன்ன அடுக்கடுக்காக அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் தேர்வில் ஒரு கோடிட்டு இடத்த கொடுத்துட்டாங்க அதில் படித்ததால் வெற்றி பெற்றேன் அப்படின்னா அங்கே என்ன வரும் உங்கள் அம்மா அடிக்கடி சொல்வான் கண்ணும் கருத்துமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ படிப்புனாலே கண்ணும் கருத்துமாக தான் இதுலேயும் அவன் என்ன செஞ்சான் தேர்வு நேரத்தில் கண்ணும் கருத்துமாக படித்ததுனால அவன் வெற்றி பெற்றான் அவ்வளோதானே அந்த பதிலை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் நிரப்பினா போதும் அடுத்தது மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு நிரப்பணும் அந்த கோடிட்டு இடத்தை நிரப்பிட்டு இருக்கும் அப்படின்னு கடைசியாக கொடுத்துருக்காங்க ம் ஈடும் எடுப்போம் இப்போ இது வரைக்கும் இணைச்சொற்களை படித்ததை நீங்கள் பொறுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது பிரித்து கொடுக்க போகிறேன் ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் இணையினையாக தானே படித்தோம் அதில் ஒன்னு மட்டும்தான் கொடுப்பாங்க என்ன செய்யணும் சொன்ன உடனே இன்னொன்று உங்களுக்கு நினைவு கோடி வரணும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அங்கும் சொல்லிட்டேன் அப்ப நீங்க அதை எப்படி கொண்டு போவீங்க அங்கும் அது தொடர்ச்சியை நீங்க தான் எழுதணும் அங்கும் எழுதிடணும் இங்கும் நீங்க தான் எழுதணும் சரிதானா இதே மாதிரி தான் குறுக்கும் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோ அதுக்கு என்ன வரும் யாரும் அங்க அழகா சொல்லிட்டாங்க குறுக்கும் நெடுக்கும் அப்போ இதுவும் வந்து எதிர் இணை சொற்களில் வரும் ஓரளவு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நாளைக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா இதனுடைய தொடர்ச்சியாக எல்லா இணைச்சொற்களையும் எழுதிட்டு வரணும் பேச்சு வழக்கில் இருக்க பற்றியா நம்ம அம்மாலாம் பேசுனாங்கன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் மூக்கு முடியுமா இருக்கிறது ஆறாம் வந்து உட்காந்துட்டு போகலாம் இதெல்லாம் நம்ம சொன்னோமா இல்லையா அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் எது எது எவ்வளோ உங்களால் சேகரிக்க முடியுமோ அவ்வளோ சேகரிக்கணும் ஆனால் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வார்த்தையாவது என்ன செய்யணும் நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்களா உங்கள் உங்கள் நண்பர்களோட உங்கள் தோழிகளோட கலந்துரையாடையும் நீங்கள் எழுதிட்டு வரலாம் இல்லைன்னா அம்மாக்கிட்டையும் கேட்டு நீங்கள் எழுதிட்டு வரலாம் சரிதானா இதை வகைப்படுத்தி ஒரு அட்டவணைக்குள்ளேயும் நீங்கள் என்ன செய்யணும் நிரப்பிடணும் இப்போ எந்த மூணு வகையை நம்ம வகைப்படுத்துகிறோம் அதில் எது எதுக்குள்ளே நீங்கள் அடக்கணும் நேரிணை சொற்கள் எதிரினை சொற்கள் சிறையினை சொற்கள் இப்போ இணை சொற்கள் சேகரித்து எடுத்தீங்க இல்லையா அதிலேருந்து பிரித்து நேரிணை சொற்கள்லையும் அடுத்தது எதிரினை சொற்கள்லையும் மூன்றாவது சிறையினை சொற்கள்லையும் அடைக்கிறணும் அது மாதிரி செய்துட்டு வந்துடுவீங்களா இதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகளாக நான் கொடுக்குறேன் செஞ்சுட்டு வந்துடலாமா ஒத்த பொருளுடைய சொற்கள்லாம் இணை சொற்கள்ன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த வாழைப்பழத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும் இணை சொற்கள் சரிதானா அதை தான் ஒரே பொருளை உணர்த்தக்கூடியவை தான் இணை சொற்கள்ன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு போய் மீண்டும் இது தொடர்பான எனக்கு இணை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க வரும்போது மறக்காமல் அந்த படங்களையும் சேர்த்து ஓட்டிகிட்டு வரணும் ஒவ்வொரு இணை சொற்களுக்கும் படங்கள் சொல்கிறோமா இல்லை இப்போ நான் உங்களுக்கு இல்லை மூக்கு முடியும்னா ஒரு பாப்பா படம் காமிச்சேன் காமிச்சேன்னா இல்லையா அதே மாதிரி மேடுப்பள்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆறு படம் காமிச்சேன் நீங்களும் என்ன செய்யணும் அந்த மாதிரி படங்களையும் ப ஒட்டி கொண்டு வரணும் கொண்டு வருவீங்களா அருமை எல்லோரும் வந்து இவ்வளோ நேரமும் நல்லா கவனிச்சிருக்கீங்க நாளைக்கு இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் சரியா நன்றி